அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் தம்பி. எல்இடி டிவி எவ்வளோண்ணே? எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தானே இருக்கு. அவன் என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. 6000 ரூபா சார். வாரண்டிலாம் இருக்கானே, நல்லா இருக்குமானே டிவி? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். நல்லா இருக்கும் சார். எவ்வளோ நாள் வாரண்டினே? 80 வருஷம். 80 வருஷமா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. நம்புற மாதிரி இல்லையானே. ஏன் சார், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் அப்படிலாம் நம்புவீங்க? நாங்க 80 வருஷம் நீங்க நம்ப மாட்டீங்களா? உண்மைதான், உண்மைதான் நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளை வாங்க. அப்படி எதுலனே டிவி தயார் பண்றீங்க? எல்லாம் தகரத்திலையும் இரும்புலையும் பிளாஸ்டிக்லையும் டிவி தயார் பண்ணுவாங்க. நாங்க தங்கத்துல தயார் பண்ணிருக்கோம். பாத்துங்க டிவி பாத்தீங்களா, அப்படியே தக தக தகன்னு மின்னுதா. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க? அப்படியானே, நம்மகிட்ட டிவி வாங்கினா உன் மகன், உன் பேரன் எல்லாருக்கும் சேர்த்து வாரண்டி கொடுக்குறோம். அதாவது 3 ஜென்ரேஷனுக்கு நம்ம வாரண்டி கொடுத்துருவோம் பார்த்தீங்களா. அப்புறம் வேற ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் ஆஃபர் கிஃபர் இருக்கானே? கிடைச்சும் கிடையாது. கிடைச்சும் அதான் தள்ளுபடி. ஏட்டா நான் என்ன கதர் கடையை வச்சிருக்கேன், ஆனா அந்த கொசு கொடுப்பாங்களே. ஒரு பிரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின், ஒரு கிரைண்டரு, எல்லாமே நம்ம டிவியோட சேர்த்து தரோம்ப்பா. இதுல ஒண்ணு ஏமாத்துக்கு மாத்த இல்லையே. நம்பி வாங்க. பிள்ளாதி.